ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நம்ம பார்க்க போகிறது ஆங்கியோ ஹை பவர் ஆம்பிளிஃபையர் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டே தான் வந்தது, ஃபுல்லாக தரவாக செக் பண்ணி உங்களுக்கு டெஸ்டிங் வீடியோவோட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் இதோட ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்துடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ஆங்கியோ TX-SR876. இது மேட் இன் மலேசியா, ஹெவி வாட்டேஜ் ஆம்பிளிஃபையர் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பு பக்காவாக இருக்குது, ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன் நான் தரவாக. இதில் THX சர்டிஃபிகேட் இருக்குது. ஆடியோ குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபுல்லாக ஆடியோ கேட்டு பார்த்துட்டேன், குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா 140 வாட்ஸ், 8 ஓம்ஸில். இதோட THD லெவல் பார்த்தீங்கன்னா 0.5%. 7 சேனலுக்கும் 140 வாட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரு சரௌண்டு பேக் சரௌண்டு எது போட்டிங்கனாலும் 140 வாட்டேஜ் ஹெவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் ஸ்பீக்கர் வந்து மினிமம் 300 வாட்ஸ் 200 வாட்ஸ் ஸ்பீக்கர் போட்டு தான் ட்ரைவ் பண்ணணும், அப்போ தான் இதுக்கு நல்லா மேட்ச் ஆகும். 100 வாட்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் கம்மி லவுடு தான் வைக்கிற மாதிரி வரும். ஸ்பீக்கர் நல்லா ஹெவியாக போட்டிங்கன்னா ஆடியோ குவாலிட்டியும் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்லா கேட்குறது சூப்பராக இருக்கும். இதோட வாட்டேஜுக்கு நல்லா மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 6 ஓம்ஸில் பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 25 கிலோ சாலிடாக இருக்குது. ஒரு ஆள் அவ்வளோ சீக்கிரம் இது ஈஸியாக தூக்க முடியாது, நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் THX சர்டிஃபிகேட்டு, Ultra2+ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட்டு. இதெல்லாம் நேச்சுரல் சவுண்டு, என்னென்னவோ டீகோட்ரு ஏகப்பட்டது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும், THX சரௌண்டு EX ஏகப்பட்ட சரௌண்டு கொடுத்துருக்காங்க. DTS நியோ 6 இது பேசிக்காக எல்லாத்துலேயும் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டைனாமிக் ஈக்குலைசர் இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு சேனலுக்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு சேனலுக்கும் சென்டர் சரௌண்டு எல்லாத்துக்கும் நீங்கள் ஈக்குலைசர் பண்ணி கேட்டுக்கலாம். 10 பேண்டில் கொடுத்துருக்காங்க. 24 பிட்டு 192 கிலோஹெர்ட்ஸில் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆம்பு ஆடியோ குவாலிட்டி கேட்குறதுக்கே வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பு ஃபுல்லாக பக்காவாக செக் பண்ணிட்டேன். இதில் HDMI எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். HDMI எடுத்ததுன்னா இது 30,000 ரூபா குறை இல்லாமல் போகும். இந்த கண்டிஷனில் உங்களுக்கு லோ பட்ஜெட்டாக தான் கிடைக்கும். மற்றபடி ஆப்டிக்கலு அனலாக்கு கோஎக்சலு எல்லாம் பக்காவாக எடுக்குது, ஒன்லி HDMI மட்டும் எடுக்கல. எல்லா ஆம்புலேயும் பார்த்தீங்கன்னா HDMI போர்டு மேலே வச்சிடுறாங்க. ஏன்னா கஸ்டமர் யூஸ் பண்ணும்போது லைட்டாக தண்ணி பட்டாலோ இல்லை ரொம்ப நாள் யூஸ் பண்ண வச்சிட்டாலோ அதோட ஐசிலாம் பார்த்தீங்கன்னா கருப்படிச்ச மாதிரி ஆயிடுது. இந்த கண்டிஷனால தான் HDMI நிறைய ஆம்பில் எடுக்காமல் போகிறதுக்கு ரீசனு. மற்றபடி உள்ளே இருக்கிற போர்டு எந்த ஒரு சின்ன ஃபால்ட்டும் இல்லை, எந்த வேலையும் செய்யலை. ஆப்டிக்கல் கோஎக்சலு அனலாகில் பக்காவாக எடுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆம்பு இருக்கிற கண்டிஷன் தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன், ஏன்னா வாங்கிட்டு போயிட்டு நிறைய பேர் கஷ்டப்படக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு பவர்ஃபுல்லான ஆம்பிளிஃபையர் வேணுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். HDMI வேணுன்றவங்க இது வேணால் விட்டுருங்க, நானே தெளிவாக சொல்லிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பீக்கரும் நான் செக் பண்ணி காமிச்சிடுறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னார், ஸ்பீக்கர் வந்து நீங்கள் செக் பண்ணி டெஸ்டிங் வீடியோவில் போடுங்க அப்படின்னாரு. அவருக்காண்டி தான் இந்த வீடியோ. எல்லா ஸ்பீக்கரும் பக்காவாக எடுக்குது, எல்லாமே எல்லாம் க்ளீனாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரே ஒரு இஷ்யூ அந்த HDMI மட்டும்தான், மற்றபடி ஆம்பில் எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லை, க்ளியராக இருக்குது. ஆம்பிளிஃபையர் நல்லா தெளிவாக பாட வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பதிவே நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேனலும் பக்காவாக வேலை செய்யுது. ஆம்பு நான் தெளிவாக செக் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா பாட வச்சு தான் இந்த வீடியோவை போடுறேன். வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.